ஷீரடி சாய்பாபா ஜோதிட நிலையம். அனைத்து பரிகாரங்களுக்கும் ஜோதிடம் தொலைபேசி மூலம் சொல்லப்படும். ஷீரடி சாய்பாபா ஜோதிட நிலையம். Hi guys, I'm Nagen. Hi viewers, I'm Sha. Welcome to Filmy React. ஆல்ரைட் கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து செல்ஃபி படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம வந்து ஜிவி பிரகாஷோட படங்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. நல்லா தான் நடிக்கிறது. என்ன கௌதம் வாசுதேவ் மேனன் அவரும் வந்து படம் எடுத்ததுலாம் தாண்டி படம் நடிக்க வந்துட்டாரு. நல்லாவும் இருக்குது, அவரோட நடிப்பு நல்லா இருக்கு, யதார்த்தமாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் பட் இந்த ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு முன்னே சிஎஃப்ஜி ட்ரேடிங் ஆப், இந்த வந்து ஒரு CFG Football trading app. It's a trading app. So basically, you invest money and then you earn more money. All right? And capital is just 200 ringgit. That's a very small amount. Usually, in trading app, there's a lot of money. But it's just 200 ringgit. If you invest money, you can start to make money from the first day onwards. And but that's a guidance. I'll contact you. பண்ணுங்கள். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். என் பிகினிங்கில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அஸ்ட்ராலஜியில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுனாக்கா நீங்கள் நம்ம ரமேஷ் சாஸ்திரிக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய கேள்விகள் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு ஏதோ பரிகாரம் செய்யணும் எதுனாக்கா நீங்கள் அவர் கேட்கலாம். அவங்க உங்களுக்கு ஃபோன் வழியாகவே சொல்லுவாங்க. அஸ்ட்ராலஜினா என்னன்னா ஜோசியம், ஓகேங்களா? ஸோ நான் உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய இந்த மாதிரி விஷயங்கள், ஓகேங்களா, ஸ்பிரிச்சுவல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவர் கரெக்டாக உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாரு. ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர். ஆல்ரைட், இப்போ வந்து நம்ம ட்ரெய்லர் பார்க்கலாம். Let's check it out. சொந்தமா யோசிக்க தெரியாத பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம டார்கெட். சந்தையில மாடு பிடிக்கிற மாதிரி பசங்க புஷ்டி வரணும். காலேஜ் புக்கெல்லாம் போக மாட்டேன் நீ. இன்ஜினியரிங்னாலே எங்க காரி தூணு துப்புறானுங்க. நான் டிசைட் பண்ணிட்டேன்டா, நாளில இருந்து காலேஜ்ல சீட்டு போட போறேன். சின்ன பசங்களாம் சொந்தமாக யோசிக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நாம் எப்படி தொழில் பண்ணுறது? நீட்டில் மார்க் கம்மியாண்டா, மேனேஜ்மெண்ட்டில் சீட் கிடைக்குமான்னு கேட்குறானுங்க. ஒரு 65 லட்சம்னா முடிச்சலான்னு எத்தனை சொல்கிறான்? யார் அவன்? இங்கே படிக்கிற ஊர்க்கார பாட்டினாரு. பாவ பண்ணிமா பார்க்காத ரவிவர்மாவை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. வாழ்க்கையில யாராவது நம்மள வேணாம்னு துரத்தி விட்டாங்க, நாம எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு காட்டணும்டா. என்னப்பா நீட்டு நீட்னு போட்டு உயிர் எடுத்துட்டு இருக்காங்க ஐயா? நீட்லாம் தடுக்க முடியாதுங்க, அதை வச்சு நம்ம எப்படி காசு பண்ணணும் மட்டும்தான் யோசிக்கணும். ஓகே, ஸோ நீட் பற்றி எண்டில் பேசியிருக்காங்க. ஸோ சில நேரங்களில் சில விஷயங்கள் வந்து தவறான விஷயமா இருந்தாலும் அதை வச்சு எப்படி அரசியல் பண்ணலாம், எப்படி அதை வச்சு காசு பண்ணலாம் அப்படின்றது தான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அந்த உண்மையை வந்து கடைசி லைனில் சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்லுங்க, எது இருக்கா? ஆமாம், ஜீவி வந்து யதார்த்தமாக நடிச்சிருந்தாரு, அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் பட்டு ரொம்ப சொல்லணும்னா கௌதம் மேனன் சார் தான். அவர் வந்து லைக் அந்த வில்லனாக பார்க்குறப்ப ஆக்சுவலி வந்து ப்ராமிசிங்காக இருக்குது. ஆக்சுவலி வந்து அவர் வில்லன் லுக் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் ஒரு படம் பார்த்தோம், ஆனால் அந்த படம் என்னன்னு தெரியல. அது ஆமாம், அந்த படத்தில் அவர் வில்லனாக பண்ணியிருந்தாரு, ரொம்ப நல்லா இருந்தது. பட் இதுலேயும் வில்லனாக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக கௌதம் அவர் ஒரு நல்ல ஆக்டிங் மெத்தியர். ஆக்சுவலாக நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க. டேரக்டர்ஸ் எல்லாம் நடிக்க வந்துட்டாலே வந்து அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு தெரியாது. ஏன்னா அதுக்கு அதுக்கான அந்த அந்த ஃபேஸ் இருக்கணும், அதுக்கான அந்த எப்படி சொல்கிறது அந்த லுக்கு. ஏன்னா பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பாரதிராஜா சாராக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், எஸ்ஜே சூர்யாவாக இருக்கட்டும், சுந்தர்சியாக இருக்கட்டும், சொல்லிகிட்டே போகலாங்க எல்லாருமே. இன்ஃபேக்ட் நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது டேரக்டர் ஷங்கர், டேரக்டர் ஷங்கர் நடிக்க வந்து எல்லாருமே காலி அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்களே நடித்து காட்டுறவங்க, பாலா டேரக்டர் பாலா இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் நடிக்க வந்துட்டு அப்புறம் ரொம்ப கஷ்டமாக போயிடும். யார் கஷ்டமாக போயிடும்னா நடிகர்களுக்கு கஷ்டமாக போயிடும். ஆனால் உண்மையாகவே வந்து நான் ஐ ரியலி என்ஜாய்ட்
கௌதம் மேனனோட அந்த நடிப்பு, ருத்ர தாண்டவமாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு முன்னே வந்த சில படங்களை கூட இருக்கட்டும், நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு அந்த கேரக்டரை. ரொம்ப அப்படி வில்லன்னா வில்லன்னா வந்து அப்படி கொடூரமாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஆக்சுவலாக வந்து பிகினிங்கில் பிரேக் பண்ணது நம்ம ரெகுவரன்ஸ். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் காலகட்டமாக நான் பார்க்குறேன் கொஞ்சம் அதை வந்து பிரேக் பண்ணி சூப்பராக வந்து பண்ணுறாங்க. அதில் இவரும் ஒரு வில்லன் வந்து ரொம்ப சாக்லேட் பாயாவும் இருக்க முடியாது, அது ஏற்றுக்கவும் முடியாது. இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிறேன், அந்த வில்லன்னா அது அதுக்கான அந்த லுக் இருக்கணும், அந்த ஐ கான்டாக்ட்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா, அது வெரி மச் இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணலாம், நான் வில்லனாக பண்ணலாம் ரைட்டு. ஸோ யா நல்லா இருந்தது, என்ன மியூசிக்கெல்லாம் ஓகேங்க, ஓகே நல்லா இருந்தது. இட்ஸ் அ ட்ரெய்லர் பட் கதையை பார்க்குறதுக்கு எனக்கு இன்னும் மேபி நான் படத்தை பார்க்கணும்னு தான் எனக்கு தோணுது. ட்ரெய்லராக அது பார்க்குறப்ப எனக்கு பெரிய ஒரு கூஸ் பம்ப்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை, பட் ஐ ரியலி என்ஜாய் தட் கௌதம் மேனனோட தட் அந்த ஸ்டாரி என்னன்னு தெரியுது. அதாவது அவர் காலேஜ் படிக்கிறாரு, அப்புறம் லவ் பண்ணுறாரு, அப்புறம் அந்த இன்ஜினியரிங்கோட ஸ்ட்ரகிள்ஸ். இப்போ இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலாம் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்குதுன்னு சொல்லுவேன், பிகாஸ் எதுக்கெடுத்தாலும் இன்ஜினியரிங் வந்து ஹை டிமாண்ட் ஆயிடுச்சு. எதுக்கெடுத்தாலும் யார் என்ன படிக்கிறீங்க, இன்ஜினியரிங் படிக்கிறேன். ஸோ அதனால இப்போ என்ன பண்ணுறாங்க, நாட்டு விட்டு வெளியே தான் போக பார்க்குறாங்க. நடந்துச்சுங்களா நம்மளுடைய பாஸ்ட் ஜெனரேஷன்ல எந்த பிள்ளைங்களை போய் கேட்டாலும் என்ன போறேன், நான் இன்ஜினியரு லாயரு டாக்டர் இது மூணு தான் சொல்லுவாங்க. அதனால இது மூணு அதிகமான பிறகு இப்ப அவங்களுக்கே வேலை இல்லாம போற கதையாச்சு. ஈவன் டாக்டர் ஆல்சோ சேம், டாக்டரோட பொசிஷன் இப்ப நிறைய பாத்தீங்கன்னா நிறைய டாக்டருக்கு படிச்சிருவாங்க, அப்புறம் பார்த்தா வேலை இல்லாம இருப்பாங்க. ஸோ யா அண்ட் ஓவராலாக வந்து ஜிவி பிரகாஷோட டைம் நினைக்கிறது அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ நல்லா பண்ணட்டும், வாழ்த்துக்கள் டு தி என்டையர் டீம் ஆஃப் செல்ஃபி ஃப்ரம் ஃபில்மி ரியாக்ட். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ், முன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டோம்ல. ஆமாம் ரைட். ஸோ அவங்களுடைய லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இதோட அஃபிஷியல் லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். ரைட் அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வித் தட் பீயிங் சேட், கேட்ச் யூ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ். பை கைஸ்.